ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அசோக் வ்ளாக்ஸ். கர்நாடகா ரைடில் இன்றைக்கி தான் லாஸ்ட் டே ஆஃப் த ரைடு, 6th day, பெங்களூர் டு சென்னை. இப்போ நேற்று வந்து ரகு வந்து நைட் ஒரு 10:30-11 மாதிரி ஸ்டார்டிங், மார்னிங் 6:00 ஒரு குரூப் ஏதோ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னாரு. அதுக்கப்புறம் 9:00 ஒரே அந்த மாதிரி அவங்கவுங்க வாண்ட் டு ஸ்டார்ட் ஏர்லி அண்ட் ரீச் சென்னை அந்த மாதிரி. ஸோ சரின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து உக்கா கத்தால் பார்த்துக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் ஒரு 6:00 ஒரு 4 பேர் கிளம்பிட்டாங்க. ரகு அப்புறம் முருகேசன் சார் இன்னும் 2 பேர் யாரோ கிளம்பிட்டாங்க. உடனே அப்போ கடைக்கடை நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சாச்சு நைட்டு. ஸோ லைட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு 7:00 நான் கிளம்பிட்டேன். நேற்றியே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, என்னென்னா ரிட்டர்ன் வந்து ஓல்டு மெட்ராஸ் ரோடு வழியாக தான் போகிறது. அதாவது கோலார், முல்பாகல், பலமனேர், சித்தூர், ராணிப்பேட், வாலாஜா அந்த ரோடு வழியாக தான் போகிறது. ஏன்னா ஃபஸ்ட்டு 20ஆம் தேதி போன அன்றைக்கி NH-4 NH-48 பட்ட அவதி ஓசூர் வரைக்கும் நோண்டி போட்டிருக்கான், சத்தியமாக போக முடியாதுன்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ ஓல்டு மெட்ராஸ் ரோடை எடுத்தாச்சு. ஆனால் இந்த படாவதி பெங்களூரில் கத்தல 7 மணிக்கு கிளம்பினா கூட இந்த ஸ்கூல் வேன்ஸ் எல்லாம் ஒரே டிராஃபிக்குங்க, பயங்கர டிராஃபிக்கு. அதுக்கப்புறம் கத்தால இந்த ஹோட்டல்ஸு அது இதுக்கெல்லாம் இந்த சாமான்லாம் கொண்டு வந்து டெலிவரி பண்ணுற அந்த வண்டி அதெல்லாம் ஒரே டிராஃபிக்கு. இந்த பாருங்கள், இந்த ரோடு தான் ஐ திங்க் புது எக்ஸ்ப்ரெஸ் வேன் நினைக்கிறேன். இந்த சைடில் ஏதோ ஒன்று போகிறது பாருங்கள், பயங்கரமாக. இப்போ ஓல்டு மெட்ராஸ் ரோடு எடுத்துருக்கோம் நம்ம, ஃபேர்லி பெட்டர் தான். இப்போ வந்து ஆரம்பம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து 3-lane ரோடு மாதிரி பண்ணிகிட்ருக்கான் முதல்லே, ஸ்டார்டிங் நல்லா சூப்பராக இருக்குது. அதில் நான் கேமராவே கொஞ்சம் தூரம் கழித்து வந்து தான் ஆன் பண்ணேன், பெட்ரோலியம் போட்டேன் கேஆர் போகிறதுக்கு அப்புறம். வாங்க போக போக நான் உங்களுக்கு வந்து இந்த ரோடு எப்படி போகுது என்னன்னு ப்ரீஃப் பண்ணுறேன். நேற்று வந்து லீலாவை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 பேர் தான், முருகேசனும் இன்னொருத்தரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணியிருந்தாங்க. நான் வரும்போது ஒரு 3:30 ரெண்டு பைக் தான் நின்றுந்தது. 3:30 to 4:00 நான் வந்தேன். ஆனால் ரகு மற்றவங்கள்லாம் அந்த ஆசன் சம்பவத்துக்கு அப்புறம் அதெல்லாம் ஒரு வழியாக செட்டில் பண்ணிவிட்டு எல்லாம் ஒரு 6:30 அந்த மாதிரி தான் வந்தாங்க, பயங்கர டிராஃபிக்கில் மாட்டின்ட்டு. இவனை இந்த நிதின் கட்காரி திட்டுறதுல எந்த தப்புமே இல்லைங்க. NH-75 அந்த ரோடையும் நோண்டிருக்கேன், அதை பாருங்க. அவன் ஒரு சரியான கூட்டில் தான் போக, ஒரே நேரத்துலையா எல்லா ரோட்ல உள்ள இதுக்கும் அண்டர் பாஸ் பண்ணுவான். அவன் அண்டர பாஸ் பண்ணி விடுங்க பாருங்க இந்த ரோட்ல. ஆனால் அட்லீஸ்ட் இந்த ரோட்ல வந்து சர்வீஸ் ரோட்ல டிராஃபிக் கம்மி. வேற ஓசூர் கிருஷ்ணகிரி அந்த ரோட்ல சர்வீஸ் ரோட்ல டிராஃபிக் வெரி டென்ஸ். எல்லா கம்ப்ளீட்டாக இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஹைவேலையும் ஊரே தமிழ்நாட்டி ஆகும். குட்டி சம்பாதிக்கிறதுக்காக கான்ட்ராக்டர் எல்லாருக்கும் இப்போ கொடுத்துருக்காங்க. எவடே கோபால், ஒரு ஹைவே உறுதியாக நாய் பெரிய இந்த மினிஸ்டர் இருக்கிறதே உனக்கு பாருங்க. இந்த முட்டாள இண்டிகேட்டர் போடுறான். ஏன் எல்லாம் வந்து நைட்டு தண்ணி வச்சுட்டு வந்து ஓடுறானுங்க அந்த லாரிக்காரங்க. ஒரு கம்மநாட்டிக்கும் அறிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸ்பீட் பிரேக்கர் பாருங்க, ஒவ்வொரு ஊரில் ஒரு ஒரு டிசைன். இவன் பாருங்க ஒரு பிரிட்ஜும் முடிக்கலண்ணா. இவன் இப்போதான் ஒரு மெசேஜ் போடலான்னு குரூப்பில் பரவாயில்லண்ணா, இதுலேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஓல்டு மெட்ராஸ் ரோடு வந்து இப்போ பெங்களூர் டு சென்னை கம்பேரிட்டிவ்லி பெட்டருங்க. ஓரளவு பிரிட்ஜஸ்லாம் முடிச்சிருக்கான், அஃப்கோர்ஸ் 1-2 பிரிட்ஜு பண்ணாமல் இருக்கு. பட் இட் இஸ் எ பெட்டர் ஆல்டர்னேட் டு NH-4 alias 48. ஸோ ரோடு நல்லா இருக்குது. இது பாதி மட்டும் பாருங்க, ஒரு கிலோ விட்டுருக்கான், 300 பேர் வரதுக்கு இல்லை பாருங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க, இதுதான் ஊர் கிராசிங்காக கட்டுற பிரிட்ஜ். வேறு
இப்போது பல மணி நேரம்லாம் தாண்டி இது ஏதோ ஒரு காட் செக்ஷன்னு மோஸ்ட் டேஞ்சரஸ் காட் ரோடு அப்படின்னு போட்டிருக்கான். பரவாயில்ல, இங்கெல்லாம் ரோடு போட்டிருக்கான். ஸோ டெஃபினட்டாக இந்த ரோடை இன்றைக்கி ரிட்டர்ன் எடுத்ததுக்கு ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அப்படியே போயின்னு இருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் இந்த தமிழ்நாட்டுக்கிட்ட வரும்போது அப்டேட் பண்ணுறேன். சென்னை ரோடு தானே போயிட்டு லெப்டா? என்ன எல்லா இடத்துலயும் நோண்டி போட்டிருக்காருங்க. என்னங்க வண்டியை ஓட்ட முடியல எங்கேயுமே. சார் சென்னை எப்படி? சென்னை 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 ஸ்ட்ரைட். இதில் ஒரு கன்ஃபியூஷன் ஆகும் தெரிஞ்சுது. இப்போ
ரப்பர் தான் மாற்றி உள்ளே ஏற்றி விடும் போது ஒரு வழியாக என்ஹெச் ரோடை பிடிச்சாச்சு. அதாவது என்ஹெச் ஃபோர் நம்ம வழக்கமான ரோடு. இப்போ இங்கேருந்து 114 கிலோமீட்டர் காமிச்சுது. ஸோ பேலன்ஸ் வந்து ஓல்டு மெட்ராஸ் ரோட்டில் வந்திருக்கோம். இப்போ திரும்பி இந்த ரோடு, இதில் தான் எப்படியும் நமக்கு தெரியுமே ஒரு 100 கிலோமீட்டருக்கு 10 பிரிட்ஜு வேலை நடந்து நிற்கேன்னு. ஸோ இன்னும் 114 கிலோமீட்டர் எங்கே வழியில் நிறுத்தி சாப்பிட்டு கண்டினியூ பண்ணோம். அப்டேட் பண்ணுறேன் உங்களை. அசோக் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறையா ரைட் வீடியோஸ் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஃபர்தராக ஏதாவது வேறு ஒரு ஊருக்கு போவோம். அது வரைக்கும் பை பை.